அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவரக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது இன்றைக்கு வந்து அக்டோபர் பதினெட்டு வீரப்பனுடைய நினைவு நாள் நீங்க எப்படி உணர்றீங்க பகிரங்கமாக சொல்லுவேன் அக்டோபர் பதினெட்டு என்பது விஜயகுமார் தலைமையிலான அதிரடிப்படை செய்த மாபெரும் பொய் புரட்டு நாள் மக்களோடு சேவை செய்ததாலாம் நீங்கள் பதிவிட்றீங்க அது சேவை என்கிற போர்வையில் மக்களை ஏமாற்றி எதற்காக வீரப்பனை காட்டி கொடுங்க ஆமாம் அதை விடுறேன் இதை விடுறேன்லாம் பிராடுத்த நம்ம நம்பினாங்களா மக்கள் நம்பினாங்களே அங்குதான் பிரச்சனை தொடங்குகிறது டிஎப்பு சீனிவாசனை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்தரங்கங்கள் நிறைய காவல்துறையை சார்ந்தவர்கள் பலியானார்கள் ஆனால் அந்த கர்நாடக அரசு அறிவித்தது வெறும் ஆறு பேர் ஏழு பேரை மட்டும் அறிவித்து விட்டு மூடி மறைத்தார்கள் ஆனால் முப்பத்தி ஆறு பேர் இறந்தார்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள் அரசு நிரூபிக்க முடியுமா கர்நாடக அரசு நிரூபிக்க முடியுமா தயாரா ரொம்ப அத்துமீறி நடந்த கர்நாடக காவல்துறையினர் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரினா யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காரா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேவாரம் என்கிற ஒரு நபர் அந்த பேரை உச்சரிப்பதற்கு கூட கூச்சமாக இருக்கிறது வாசாத்தி சம்பவத்தை நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கிறது சதாசிவம் கமிஷனே சொல்லியிருக்கிறது அந்த சம்பவத்தை நடத்தியவர்கள் யார் இவர்கள் தானே இது வெறும் வீரப்பனுக்கான சாக்கா மட்டுமே அவங்க பயன்படுத்தினதா இல்லை வீரப்பனை எங்கே இருக்காருன்னு சொல்லுன்னு படுத்தினதா பார்க்குறீங்களா இவங்க அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டணும் தேடுகிற பெயரில் யாராவது முடித்து சுட்டுவிட்டு வீரப்பன் கூட்டாளி இன்று பிடிவட்டான் சுட்டு வீழ்த்தினோம் என்றும் பொய்யான ஒரு தகவலை தான் இந்த மக்களை நம்ப வைத்து கழுத்திருத்தார்கள் அங்கே வந்து என்னை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை இவர்கள் கர்நாடக அரசாங்கத்திடம் கர்நாடக அதிரடிப்படையிட்டே என்னை ஒப்படைத்தார் சரி அவர்கள் குல்பர்காவிலே கொண்டே வைத்து பதினெட்டு நாள் என்னை சித்திரவதை செய்தார்கள் என்ன மாதிரி சித்திரவதை சித்திரவதைகள் டேபிள் மேலே இந்த பத்து பேரில் வைப்பாங்க காவல்துறை எவ்வளவோ முயற்சி செய்து உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று என் மூலமாக பல முயற்சிகளை செய்தார்கள் என் இனமானத்துடைய தேசிய தலைவன் பிரபாகரன் வழி நின்று நான் வந்தவன் என் இனமானத்துடைய போர்ப்படை தளபதி பொட்டுகமான் அவர்களிடம் நான் பாடம் படித்தவன் ஆகையால் எந்த உண்மைகளையும் என்னிடமிருந்து காவல்துறையால் பெற முடியவில்லை என்று அவர்கள் மிகப்பெரிய கோபமும் அடைந்த வரலாறு என்று விஜயகுமார் ஐபிஎஸும் வீரப்பனும் வீரப்பன் கடவுளுக்கு சமமானவர் விஜயகுமார் ராடு கூட்டங்களுடைய முதன்மையானவர் எந்த ஒரு அப்பாவி மக்களுக்காவது துரோகம் அளித்த வரலாறுகள் உண்டா ஏதாவது ஒரு பெண்ணை தொட்டதாக வரலாறு உண்டா யாருக்காவது இடஞ்சல் கொடுத்ததாக வரலாறு உண்டா காவல்துறையை அவர் எதிர்கொண்டார் என்றால் அப்பாவி மக்களை அசிங்கப்படுத்துகிற போது அவருடைய வாழ்வியலை கெடுக்கிற போது அவர் மறைந்து நீண்ட நாள் ஆகிவிட்டது இன்றைக்கு அரசியல் கட்சிகள் கூட அவர் பெயரை நிறைய உச்சரிக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை என்னவாக கேவலமாக இருக்கிறது பெருமகனாரை போற்றுவதற்கும் பெருமகனாரை வாழ்த்துவதற்கும் இவர்கள் யார் வணக்கம் திரு முகில் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் எஸ் இன்றைக்கு வந்து அக்டோபர் பதினெட்டு வீரப்பனுடைய நினைவு நாள் இந்த அக்டோபர் பதினெட்டு நீங்கள் எப்படி உணர்றீங்க அதாவது அக்டோபர் பதினெட்டு என்பது ஒரு பிராடுத்தனமான நாள் காவல்துறை திட்டமிட்டு பொய்யை கட்டவிழ்த்து விட்ட ஒழிய பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட நாள் அல்ல இன்றைக்கு நினைவு நாளே இல்லை இல்லை அக்டோபர் பதினேழு இந்த மண்ணுலகை விட்டு அந்த மாபெரும் மகத்தான மனிதன் இந்த மண்ணில் விதையாக்கப்பட்டது தான் நான் சொல்லுகிறேன் மீண்டும் அக்டோபர் பதினேழு அக்டோபர் பதினெட்டை கொண்டாடக்கூடியவர்கள் அன்றைக்கு இருந்த பித்தராட்ட அரசியல் மற்றும் காவல்துறையை சேர்ந்த நபர்கள் செய்த காரியத்தை ஒத்துக்கொண்டவர்கள்தான் இந்த அக்டோபர் பதினெட்டை கொண்டாடுவார்கள் அக்டோபர் பதினேழு முன்கூட்டியே அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்ல முடியுமா சுட்டு கொல்லப்படலை இதற்குள் மிகப்பெரிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது நான் பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பகிரங்கமாக சொல்லுவேன் அக்டோபர் பதினெட்டு என்பது விஜயகுமார் தலைமையிலான அதிரடிப்படை செய்த மாபெரும் பொய் புரட்டு நாள் என்ன நடந்ததுன்றதை எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க பதினெட்டு அன்னைக்கு இது நடக்கவே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு முகில் எப்படி வராரு ஏன்னா அந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளியேறிட்டீங்க திரு விரப்பனாரோடு இல்லை இல்லை சரியா ஆமாம் எப்படி வந்து பதினெட்டாம் தேதி அவர் வந்து சுட்டு கொல்லப்படவில்லை நாடகம் என்று எப்படி சொல்கிறீங்க ஒரு ஆம்புலன்ஸ் அது இவர்களால் தயாரிக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது அந்த வண்டி நான் சொல்லவா புதுக்கோட்டையில் தான் அந்த வண்டியை வாடகைக்கு எடுத்துருக்காங்க இன்றும் அந்த வண்டி புதுக்கோட்டையில் தான் இருக்கிறது இருக்குது அந்த வண்டிக்கில் ஒரு நாலு பேரை சுட்டு வீழ்த்தப்படும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து லிட்டராவது ரத்தம் போயிருக்கணுமா இல்லையா ஏன் அஞ்சு லிட்டரு போயிருக்கணுமா இல்லையா ஒரு துளி ரத்தம் கூட அந்த வண்டிக்குள்ள இல்லைன்னு சொன்னால் அவங்க சுட்டா வீழ்த்திறாங்க இல்லை அன்றைக்கு செய்திகள் மூலமாக நமக்கு வந்து சுடப்பட்டதுன்னு சொல்லி வண்டி வாகனத்தை காட்டுறாங்க அன்றைய நாள் முழுவதும் இது மக்களை முட்டாளாக்கிய நாள் அக்டோபர் பதினெட்டு யாரிடம் யாரிடம் பித்தலாட்டம் காட்டுகிறார்கள் இவர்கள் மக்களை முட்டாளாக்கிய நாள் தான் அக்டோபர் பதினெட்டு நீங்கள் வாகனத்தை பார்த்தீங்களா உள்ள நேரடியாகவே போய் பார்த்தேன் அன்றைய நாளே மறுநாளே நான் அந்த வாகனத்தை போய் பார்வையிட்டேன் சரி அந்த வாகனம் முற்றிலுமாக ரத்தம் உறைந்ததே கிடையாது ஒரு துளி ரத்தம் கூட அந்த இல்லை இவர்கள் மக்களை ஏமாற்றினார்கள் ஏமாற்றி ஏமாற்றுகிறார்கள் ஏமாற்றி கொண்டே இருப்பார்கள் ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த சம்பவம் இது ஆமாம் இத்தனை வருடம் கழித்து எப்படி உணர்றீங்க இன்றைய நாளில் நினைவு நாள்னு எல்லாரும் மரியாதை செலுத்துகிறாங்க நீங்கள் வந்து இன்னும் சில நாட்கள்லாம் அங்கே போக போகிறீங்க கல்லறைக்கு மரியாதை செலுத்த போகிறீங்க எப்படி உணர்றீங்க இந்த மண்ணில் என்னை வளர்த்த பெருமானார் கண்ணீர் ததும்புகிற சூழல் நான் கரம்பிடித்து நடந்தவன் அவர் காலடி தடம் பார்த்து நடந்தவன் இந்த மண்ணில் அவர் உயிரோடு இருந்திருந்தால் ஒரு நீண்ட தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பினை இந்த தமிழகம் நிச்சயமாக அடைந்திருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் அந்த மாபெரும் மனிதன் இந்த மண்ணில் இல்லை என்பதற்காகத்தான் இன்றைக்கு மேகதாது அணை என்று பிற மாநிலத்தவர் சொல்லிக்கொண்டிருக்கிற சொல்லிக் கொண்டிருக்கிற சூழல் உருவாகியிருக்கிறது மாற்றுவோம் பெருமகனாருடைய கனவை நிறைவேற்றுவோம் இன்றைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சது வந்து வீரப்பனோடு காவல்துறையினர் நடத்திய மோதல்கள் அதே போல் சித்திரவதைகள் காவல்துறையினர் உங்களை வந்து ரவுண்ட் அப் பண்ணும்போதும் நடத்தப்பட்ட சித்திரவதைகள் அப்படின்னு சம்பவங்கள் நிறையா இருக்கும் அதை பற்றி தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இதில் முக்கியமாக சில காவல்துறையினர் பெயரெல்லாம் நீங்கள் பதிவிட்டுருக்கீங்க பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பெயரெல்லாம் பதிவிட்டிருக்கேன் இவர்கள் ஆடாத ஆட்டம் இல்லை இவர்கள் செய்யாத வேலைகள் இல்லை அப்படின்னு எல்லாம் எந்தெந்த சம்பவங்கள் உங்களுக்கு வந்து நினைவில் இருக்குது திரு வீரப்பனார் சொன்னதும் நீங்கள் கூட ஒரு முறை கைதாகியிருக்கீங்க உங்களுக்கு நடந்த சித்திரவதைகள் பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பெருமகனார் அவர்கள் பெங்களூரில் கைது செய்யப்பட்டதற்குப் பிறகு சார்க் மாநாடு நடந்து கொண்டிருக்கிற சூழலில் வனத்துறை சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதற்காக அன்றைக்கு அந்த பகுதியினுடைய டிஎஃப்ஓ சீனிவாசன் என்கிற ஒரு நபரால் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்களை அந்த சீனிவாஸ் என்பவர் பூதிப்படுகா கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் பக்கத்திலே பூதிப்படுகா என்கிற வனத்துறை பங்களாவளை கொண்டு கொண்டு வந்து வைத்து மிகப்பெரிய சித்திரவதையை கொடுத்திருக்கிறார்கள் என்னிடம் சொன்னது பெரும் மதிப்பிற்குரியவர் சொன்னார்கள் என்னை கையையும் காலையும் கட்டி போட்டு செந்தட்டியை கொண்டு என்னை அடித்தார்கள் செந்தட்டி என்பது உங்களுக்கு தெரியும் தானே தெரியும் தொப்புளிலே கொட்டாங்குச்சியை கட்டி உள்ளே புல்லப்பூச்சியை விட்டு சித்திரவதை பண்ணியிருக்கிறார்கள் சொல்லனா கொடுமைகள் அதற்கு பிறகுதான் முடிவெடுக்கிறார்கள் பெருமகனார் அவர்கள் இவ்வளவு பெரிய சித்திரவதையை நாம் தாங்குவதை விட தப்பிப்பதே மேலானது என்று கருதிதான் புதிப்படுகா கழிவறை போகிறோம் என்கிற சூழலில் கையிலே தேய்த்து தேய்த்துக்கொண்டு கைவிலங்கை உடைத்துக்கொண்டு தப்பித்த பெருமகனார் காலடியில் செருப்பு கூட இல்லாமல் ஆறு நாள் பயணமாக காட்டு வழியிலே நடந்து நல்லூர் பகுதியிலே போய் தஞ்சமடைந்து அங்கே ஒடுக்கப்பட்ட புறந்தள்ளப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களிடம் உதவி கேட்டு அந்த மக்கள்தான் அவரை அன்றைய சூழலில் காப்பாற்றி உணவு கொடுத்து பணம் கொடுத்து அந்த பெருமகனாரை மீண்டும் காட்டுக்குள் செல்ல வைத்தவர்கள் அந்த பெருமகன்கள்லாம் இன்றும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நான் கையெடுத்து இந்த நேரத்தில் நான் வணங்குகிறேன் அந்த பெருமகனாரை வளர்த்த அந்த நல்லூரிலே இருக்கிற ஒரு சில நல்லவர்களை நான் மதிக்கிறேன் டிஎஃப்ஓ சீனிவாசன் பற்றி இன்றைக்கும் கூட அவங்க கிராமத்தில் நான் ஏற்கனவே கடந்த பேட்டியிலும் கேட்டிருந்தேன் வீரப்பனுடைய சொந்த ஊரில் வந்து கொண்டாடுறாங்க டிஎஃப்ஓ சீனிவாசனோடு நடந்த மோதல்கள் இன்னும் வேறு சில சம்பவங்கள் இருக்கா அதாவது தப்பித்ததற்கு பிறகு அவருக்கு பெரும் கோபம் தப்பித்து சென்று விட்ட இவனை வந்து நீ சும்மா விடக்கூடாது என்பதிலே குறியாக இருந்தார் கவனமாக இருந்தார் ஆனால் சித்திரவதையை கொடுத்த சீனிவாசனை நாம் ஒரு நாளும் வதம் செய்யாமல் விடக்கூடாது என்பதில் இவரும் பெரும் கோபம் கொண்டிருந்தார் ஆனால் சந்தர்ப்பச் சூழல் காலச்சூழல் அந்த ஊரிலே போய் டிஎஃப்ஓ சீனிவாசன் என்ன செய்தார் என்றால் மருத்துவம் பார்க்கிறேன் என்று மக்களை ஏமாற்றினார் அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறேன் என்று பிரார்த்தனம் பண்ணினார் அது மட்டுமல்ல அந்த ஊருடைய மாரியம்மன் கோயில் சிலையை தூக்கிக்கொண்டே காவிரியில் தூக்கி வீச வைத்தார் பிறகு அந்த ஊர் மக்கள் தெரியாமல் ஒழித்து வைத்து மீண்டும் அந்த அந்த மாரியம்மன் கோயிலை திருப்பி கொண்டு வந்த அந்த சிலையை அதே இடத்தில் வைத்து வணங்க தொடங்கினார்கள் நான் என்ன கேட்குறேன்னா வனத்துறையை பார்க்க போனீங்களா இல்லை வேற எதையும் பார்க்க போனீங்களா நீங்கள் உங்களுக்கு என்ன வந்திருக்கு மாரியம்மன் கோயில் சிலையை தூக்கிக்கொண்டே காவிரி ஆற்றில் போட சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த பெருமகனார் வணங்கிய தெய்வங்களில் அதுவும் ஒன்று ஆகையால் தான் கடும் கோபம் கொண்டார் அந்த மக்களோடு சேவை செய்ததாலாம் நீங்க பதிவிடுறீங்க ஒரு சில சேவைகள்லாம் செய்த அது சேவை என்கிற போர்வையில் மக்களை ஏமாற்றியது எதற்காக வீரப்பனை காட்டி கொடுங்க ஆமா ஆமா பெரியவரை வந்து எப்படியாவது காட்டி கொடுத்து விடுவார்கள் நம்ம கையிலே ஒப்படைத்து விடுவார்கள் என்று கருதியதால் தான் மக்களிடம் போய் மருத்துவம் பார்க்கிறேன் பள்ளிக்கூடம் தொடங்குறேன் அதை விடுறேன் இதை விடுறேன்லாம் பிராடுத்தனம் பண்ண நம்பினாங்களா மக்கள் நம்பினாங்களே அங்கே மெடிக்கல் வச்சு கொடுத்தாரு அந்த மெடிக்கலில் தான் அக்கா மாரியம்மாள் பணி செஞ்சாங்க இறப்பனாருடைய இளைய தங்கை அங்கே தான் பணி செய்தார்கள் அங்கு தான் பிரச்சனை தொடங்குகிறது ஒரு பெரிய வேலைகள் அங்கே நடக்கிறது டிஎப்போ சீனிவாசனை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்தரங்கங்கள் நிறைய அவிழ்த்து விட வேண்டிய காலம் வரும் இதைவிட அதிகப்படியான மோதல்கள் நடந்ததுன்னா எந்த இடத்துல நடந்ததா நீங்கள் பாக்க அதாவது சுரக்கா மடுவு சுரக்கா மடுங்கிற ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அதிலே பெருமதிப்பிற்குரிய அண்ணன் சைமன் அவர்கள் சிறையிலே இருந்து இன்று மாண்டு போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் வீர வணக்கம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் பிளவேந்திரன் இன்றும் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வழக்கிலே சுரக்காமடு அந்த சம்பவம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு அப்பாவி பொதுமக்களை அதிலே பலிகடவாக்க வேண்டிய சூழல் சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது காவல்துறையினர் தான் வருகிறார் என்று தெரிந்துதான் பெருமதிப்பிற்குரியவர் அவர்கள் காவல்துறை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செய்தார்கள் ஆனால் காவல்துறை திட்டமிட்டு பெரியவர் அவர்களுக்கு உதவி செய்ததாகவும் அல்லது அவர்களுக்கு அரிசி பத்தியம் வாங்கி கொடுத்ததாகவும் சொல்லி அவரோடு சேர்ந்து சந்தனக்கட்டை கடத்தியதாகவும் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை கொண்டு அப்பாவி மக்களை அந்த வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சுரக்காமடுவிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்ததை அண்ணன் என்னிடத்தில் பதிவிட்டார்கள் மறக்க முடியாத சம்பவங்களில் அது ஒன்று அதைவிட இன்னொரு சம்பவம் ரங்கசாமி ஓட்டு என்கிற இடத்திலே கர்நாடக காவல்துறையை சேர்ந்த ஆறு பேரை பலிகடாவாக்கியது மாதேஸ்வரன் மலைக்கு கீழே ஒடுக்காப்பள்ளம் என்கிற இடத்திற்கு போகிற வழியிலேயே எஸ்பெண்ட் என்கிற இடத்திலே மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் நடந்தது ஆறு போலீசார் அங்கே சுட்டு வீழ்த்தப்பட்டார்கள் வதம் செய்தார்கள் பெருமதிப்பீர்க்குரியவர்கள் அது மட்டுமல்ல ராமபுரா காவல் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுகளில் காவிரி அதிநீர் கலவரத்தில் தாளிப்பிச்சையும் அடிப்பிச்சையும் ஏந்திச் ஏந்தி சென்ற தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்தி அவமானப்படுத்தினார்களே ராமபுரா காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் அந்த ஆறு பேரை சுட்டு அங்கேயே வதம் செய்து விட்டு வந்தார்கள் இதெல்லாம் இந்த சுரக்கா சம்பவத்துக்கு பிறகு பிறகு அதற்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் ஹரிகிருஷ்ணா சகில் அகமது ஹரிகிருஷ்ணா என்பவர் எஸ்பி சகில் அகமது என்பவர் இன்ஸ்பெக்டர் இவர்கள் ஆரிய கோர தாண்டவம் காவிரி நதிநீர் கலவரத்தில் மிகப்பெரிய கோர தாண்டவத்தை அந்த பகுதியிலே தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து கட்டவிழ்த்துதற்கு காரணமானவர்கள் கர்நாடக காவல்துறையினர் ஆமாம் அவர்களை மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பேர் அதிலே பலியானார்கள் ரெண்டு தரப்புக்கும் அதிபயங்கரமான சண்டை ஆனால் ஒருவர் கூட பெரும் படையிலே ஒருவர் கூட சுட்டு வீழ்த்தப்படவில்லை காவல்துறையால் ஆனால் அந்த அதிரடி கொரிலா தாக்குதலில் முப்பத்தி ஆறு காவல்துறையை சார்ந்தவர்கள் பலியா பலியானார்கள் ஆனால் அந்த கர்நாடக அரசு அறிவித்தது வெறும் ஆறு பேர் ஏழு பேரை மட்டும் அறிவித்து விட்டு மூடி மறைத்தார்கள் ஆனால் முப்பத்தி ஆறு பேர் இறந்தார்கள் பகிரங்கமாக சொல்லுகிறேன் நிரூபிக்கிறேன் அரசு நிரூபிக்க முடியுமா கர்நாடக அரசு நிரூபிக்க முடியுமா தயாரா அரசு ஆறு ஏழுன்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒழிச்சிட்டாங்க ஆறு ஏழு பேர்னு அப்படியே முடக்கிட்டாங்க சரி ஆனால் அதில் இறந்து போனவர்கள் முப்பத்தி ஆறு பேர் பின்னாடி லாரிகளில் சுமைந்துள்ளே வந்தவர்கள் நிறைய பேர் காவல் காவல்துறையை சார்ந்தவர்கள் நிறைய பேரை சுட்டி வீழ்த்தினார்கள் ஜீப்பிலே உட்கார்ந்து ஹரிகிருஷ்ணா சகீர் அகமது போன்றவர்களை ஜீப்புக்குள்ளே வைத்துக் கொன்றார்கள் மதம் செய்தார்கள் ஆக மிகப்பெரிய சம்பவத்தை அங்கே பெருமகனார்கள் அவர்கள் நடத்தினார்கள் அத்துமீறல அதற்கு முன்னாடி நாட்கள்லையோ முன்னாடி மாதங்கள்லையோ நடந்தது முப்பத்தி ஆறு பேரை தாக்கி அவங்களை அதாவது இறப்பனாருடைய பெரும்படையிலே குழந்தான் என்கிற ஒரு நபர் அங்கே சக தோழமையோடு போராடியவர் அவரை சொல்லனா துயரங்களுக்கு ஆட்படுத்தி அவரை கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் இந்த ஹரிகிருஷ்ணா சகில் அகமது அவர்கள் பெருத்த பெருத்த அடைந்தார்கள் பெருமதிப்பிற்குரியவர் அவர்கள் அது மட்டுமல்ல காவிரி நதிநீர் கலவரத்தில் இவர்கள் காவல்துறையை கையிலே வைத்து கொண்டு சாம்ராஜ் நகர் முழுக்க தமிழர்கள் நிறைந்த பகுதி அந்த பகுதியிலே தமிழ் பெண்கள் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழருடைய சொத்துக்கள் மீதும் கைவித்து சூறையாடப்பட்டதற்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் தான் காரணம் என்று சொன்ன காரணத்தால் மிகப்பெரிய வதத்தை பெருமதிப்பிற்குரிய இறப்பனார் அவர்கள் அங்கே செய்தார்கள் ரொம்ப அத்துமீறி நடந்த கர்நாடக காவல்துறையினர் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரினா யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருக்காரா ஆமாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேவாரம் என்கிற ஒரு நபர் அந்த பேரை உச்சரிப்பதற்கு கூட கூச்சமாக இருக்கிறது நீங்கள் நான் சொல்லவில்லை வாச்சாத்தி சம்பவத்தை நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கிறது சதாசிவம் கமிஷனே சொல்லியிருக்கிறது அந்த சம்பவத்தை நடத்தியவர்கள் யார் இவர்கள்தானே அது மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான பெண்களை மாதேஸ்வரமலை சித்திரவதை முகாமலையை கொண்டே வைத்து சித்திரவதையாக்கப்பட்டு நான் ஒன்று சொல்கிறேன் கோர சம்பவங்கள் அங்கே நடந்தது நான் விரைவில் அந்த இடத்தை நான் காட்டிருக்கிறேன் அப்பாவிற்கு முன்னால் மகளை நிர்வாணப்படுத்தியது மகளுக்கு முன்னால் அப்பனை நிர்வாணப்படுத்தி பார்க்க வைத்தது இதைவிட என்ன கொடுமை வேண்டும் உங்களுக்கு ஒரு சிசு வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிசுவை உயிர்நிலையிலே கையை விட்டு அந்த சிசுவை இழுத்து வீரப்பனுக்கு உருவான குழந்தையா என்று சுபத்திலே அடித்துக்கொண்ட காட்சிகள் இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாமா தேவாரம் என்கிற தலைமையில் நடந்த அதிரடிப்படையினுடைய அட்டூழியங்கள் இருக்கிறதே சொல்லனா துயரங்களை அது ஒரு கருப்பு வரலாறு அதற்கு தண்டனை இயற்கை கொடுத்தே தீரும் காவல்துறையினருடைய இந்த அத்துமீறல் அரசு இயக்கி தான் இந்த வேலை நடந்திருக்கும் அப்போ வீரப்பனார் இப்படி தான் பதிவிட்டிருக்காரு இல்லை வேறு அரசு இயக்குது இயக்கலைங்கிறது வேறு அரசாங்கத்திற்கு இவர்கள் சொல்லுவது தானே சரி ஒரு பீடத்தில் இருக்கிற அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் அரசாங்கம் நம்பும் அதற்கென்று அரசாங்கம் என்ன புலனாய் வைத்தால் மதிப்பிட முடியும் தேவாரம் என்கிற அந்த நபர் செய்யாத அட்டுழியங்களே கிடையாது பெரியதண்டா சின்னத்தண்டா நாயக்கன் தண்டா போன்ற கிராமங்கள் மட்டுமல்ல நீதிபுரம் அது மட்டுமல்ல கருங்கலூர் கோபிநத்தம் கோயந்தப்பாடி போன்ற பகுதிகளில் அது மட்டுமல்ல அந்தியூர் பகுதிகளில் நிறைய பகுதிகளில் எத்தனை பெண்களை தூக்கியை கொண்டே வைத்து கற்பழித்திருக்கிறார்கள் இவர்கள் எத்தனை பெண்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள் எத்தனை நம்ம ஆடு மேய்ச்சவங்க வயிற்றுக்கு கூலிக்கும் ஆடு மேய்ச்சவங்க மாடு மேய்ச்சவங்களை கூட்டிய கொண்டே வச்சு வீரப்பனுக்கு அரிசி பத்தியும் கொடுத்ததாக சொல்லி எத்தனை பேரை சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இது வெறும் வீரப்பனுக்கான சாக்கா மட்டுமே அவங்க பயன்படுத்தினதா இல்லை வீரப்பனை எங்கே இருக்காருன்னு சொல்லுன்னு படுத்தினதா பார்க்குறீங்களா இவங்க அரசாங்கத்துக்கு கணக்கு காட்டணும் நாங்கள் வீரப்பன் வீரப்பனை தேடுகிறோம் தேடுகிற பெயரில் யாராவது முடிச்சு சுட்டுட்டு வீரப்பன் கூட்டாளி இன்று பிடிவட்டான் சுட்டு வீழ்த்தினோம் என்று பொய்யான ஒரு தகவலை தான் இந்த மக்களை நம்ப வைத்து கழுத்திருத்தார்கள் அவர்கள் பிரார்த்தனமான கூட்டமாக தேவாரம் தலைமலையிலான அதிரடிப்படை கூட்டம் அது கற்பழிப்பு கூட்டம் பகிரங்கமாக சொல்லுகிறேன் கோர தாண்டவமாடி இருக்கிறார்கள் கோபம் வருகிறது அடக்கி இருக்கிறேன் இரு மாநில காவல்துறையினருடைய ஒரு மோதல் போக்கு உங்களுக்கு இருந்தது மோதல் போக்குலேயே அதிகமான காட்டமாக இருந்தது கர்நாடக காவல்துறைன்னு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போ நீங்க சொன்ன இந்த வதங்கள் பிரச்சனைகள் எல்லாமே அத்துமீறல்கள் எல்லாமே மாதேஸ்வரன் மலை பகுதியில் நடத்தப்பட்டதாக சொல்றீங்க பெரும்பாலும் கர்நாடக காவல்துறையினர் எந்த அளவுக்கு மூர்க்கமாக அதாவது வன இலாகவை சேர்ந்த மோகனையா என்பவர் ஒருவர் ஒரு கிராமத்தையே சூறையாடி அங்கே இருக்கிற பெண்களை கற்பழித்ததாக தகவல் பாலாறு கர்நாடக தமிழக எல்லையில் இருக்கிற பாலாறு பாலத்தில் வைத்தே சுட்டு கொன்றார்கள் வதம் செய்தார்கள் பெருமதிப்பிற்குரியவர் அவர்கள் ஐந்து காவல்துறையைச் சேர்ந்த கர்நாடக காவல்துறையைச் சேர்ந்த மாதேஸ்வரம் மலை காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் தினேஷ் உள்பட ஐந்து பேரை ஒகனேக்கல்லில் இருந்து கோபிநத்தம் வருகிற வழியிலே ஐந்து பேரை சுட்டு வதம் செய்தார்கள் காரணம் அவர்கள் நடாத்திய கோர தாண்டவங்கள் கோபத்தை உச்சத்து கேட்டியது பெருமகனாருக்கு எஸ் பண்டிலே நடந்த சம்பவம் அப்படித்தான் நடந்தது அவர்களும் அந்த மாதேஸ்வரம் ஆய்வாளர்களாக இருந்தவர்கள் எஸ்பி ஹரிகிருஷ்ணா சஹில் அகமது சாம்ராஜ்நகர் மாவட்டத்தினுடைய தலைமை காவல் அதிகாரிகளாக இருந்தவர்கள் இவர்களெல்லாம் அந்த பகுதியிலே கோர தாண்டவம் ஆடிய காரணத்தால் தான் மிகப்பெரிய வாதத்தை பெருமகனார் செய்தார்கள் நீங்கள் ஒரு முறை காவல்துறையினரிடம் மாட்டிக்கொண்டீர்கள் உங்களுக்கு ஏற்பட்ட நிலை என்ன அதாவது தமிழ்நாடு காவல்துறை என்னை வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறது என்று நான் அறிந்தேன் எந்த காலகட்டம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றுகளில் என்னை கடுமையாக காவல்துறை தேடுகிறது ஆனால் நான் தலைமறைவாக இருந்தேன் தலைமறைவாக இருந்த இடத்தை சொன்னால் நகைச்சுவையாக இருக்கும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்துக்குள்ளே தான் நான் தலைமறைவாக இருந்தேன் இங்கேயே இங்கே இருந்தீங்க ஆமாம் தலைமைச் செயலகத்துக்குள்ள ஒரு உணவகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் சரி ஆனால் இரு மாநில அரசும் என்னை வெளியிலே தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் பிறகு காட்டி கொடுக்கப்பட்டு மைசூரிலே கைது செய்யப்பட்டேன் மைசூரிலே உளவுத்துறையால் கைது செய்யப்பட்டு என்னை குல்பர்காவிலே கொண்டு வைத்து சொல்லனா துயரங்களை எனக்கு கொடுத்தார்கள் இங்கேருந்து மைசூரில் வச்சு உங்களை கைது பண்ண கைது பண்ணி என்னை குல்பர்கா என்கிற இடத்திற்கு கண்ணை கட்டி தூக்கி கொண்டு போனார்கள் சரி எங்கே போகுது என்னங்கிறதே தெரியாது கைது செய்தது தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு உழவு பிரிவு என்னை மைசூரில் வச்சு கைது பண்ணுறாங்க ஏன்னா இங்கே தகவல் கொடுத்துட்டாங்க மைசூரில் நான் தங்கியிருப்பதாக இங்கே இருக்கிறவங்களுக்கு தகவல் கொடுத்து இவங்க அங்கே வந்து என்னை கைது பண்ணுறாங்க கைது பண்ணி இவங்க கூட்டிகிட்டு வந்திருந்தால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை இவர்கள் கர்நாடக அரசாங்கத்திடம் கர்நாடக அதிரடிப்படையிட்டே என்னை ஒப்படைத்தார்கள் சரி அவர்கள் குள்பருக்காவளை கொண்டே வைத்து பதினெட்டு நாள் என்னை சித்திரவதை செய்தார்கள் என்ன மாதிரி சித்திரவதை சித்திரவதைகள் டேபிள் மேலே இந்த பத்து பேரில் வைப்பாங்க வச்சுட்டு எனக்கு கண்ணை கட்டிடுவாங்க காலெல்லாம் கட்டிட்டாங்க காலில் செயின் போட்டாங்க இந்த பத்து விரல்களிலும் நகக்கணுக்களில் குண்டூசி வைத்து எடுத்தார்கள் வீரப்பனை காட்டி கொடுக்க வேண்டும் என்று அது மட்டுமல்ல சிறுநீரகம் பேய வைத்து அதில் மின்சாரம் தாக்கி கொடுமைப்படுத்தினார்கள் பறவை மாதிரி மேலே பறக்க விட்டுட்டு நூறு கிலோ கல்லை இடுப்பில் கட்டி தொங்க விட்டாங்க பறவை மாதிரி கட்டிட்டு மனித மூத்தரத்தை குடிக்க சொன்னார்கள் கண்ணை கொண்டு என்ன நடக்குது எங்கே இருக்கிறோம் என்ன பண்ணுறேனே தெரியாது பதினெட்டு நாளும் ஒரு அறையிலே தான் என்னை முடக்கி போட்டார்கள் மூன்று வேளையும் சாப்பாடு கொடுக்க மாட்டார் மூன்று வேலை ஒரு வேளை களி வரும் கொள்ளு குழம்பு வரும் அதை தொட்டு கொண்டு சாப்பிடணும் நல்ல சுவையான உணவு வேண்டும் என்று கேட்டால் உதைப்பார்கள் அடிப்பார்கள் மூர்க்கத்தனமாக நடந்தார்கள் நான் சொன்னேன் நீங்கள் என்னை சாகடிக்க வேண்டிய தருணம் வறுமையானால் அந்த சாவை நான் மனதார ஏற்கத்தான் வந்திருக்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க நான் பார்த்துக்கிறேங்க தமிழில் தான் பேசினேன் அவங்க எல்லோரும் கன்னடத்தில் பேசுனாங்க எனக்கு ஒன்றும் கவலை இல்லை நான் சாக வந்தவன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன் ஆனால் அதை தாண்டி தண்ணீருக்குள் வைத்து முக்கி முக்கி என்னை எடுத்தார்கள் இவ்வளோ கொடுமைகள் அந்த இடத்துல உங்களால் எந்த வார்த்தையும் வீரப்பனாரை பற்றி சொல்லவே நான் இல்லை நான் காட்டி கொடுப்பதற்கு போகவில்லை களமாட போனவன் நான் ஏன் பெருமகனாரை காட்டி கொடுக்கணும் செத்தாலும் பரவாயில் தான் நான் முடிவெடுத்து தானே போனேன் நான் பயப்படலையே நீ என்ன வேணாலும் பண்ணிக்க பதினெட்டு நாள் கழித்து மதிப்பிற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் உயர்நீதிமன்றத்திலே ஆட்குணர்வு மனு போட்டு இந்த மாதிரி என்னுடைய எங்கள் அப்பா பேரில் என்னுடைய மகனை கடத்தி கொண்டு கர்நாடக அரசு சென்று விட்டது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆணையை வாங்கியதற்கு பிறகுதான் என்னை தமிழ்நாடு அதிரடிப்படையிடம் ஒப்படைத்தார்கள் மைசூர் சிறையிலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு மாத காலம் என்னை வைத்திருந்து அதற்கு பிறகு இங்கே ஒப்படைத்தார்கள் தமிழ்நாடு காவல்துறை ஏன் கர்நாடக அதிரடிப்படை கிட்ட உங்களை ஒப்படை உங்களை ஒப்படைக்கணும் இவங்க வந்து இன உணர்வு கூட அப்பப்போ வந்துரும்போருக்கு இவங்களுக்கு கர்நாடகத்திட்ட கொடுத்தா அது இன வெறி வந்துரும்ல அந்த நோக்கத்திற்காக கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் நான் நினச்சது என்னென்னா ஒரு முறை என்கவுண்டர் என்கிற முறையிலே என்னை நடத்தினார்கள் எப்படி என்றால் நான் கோவை மத்திய சிறையில் இருந்து மைசூர் சிறைக்கு என்னை மாற்றப்படுகிற போது அந்த வழியாக அந்த 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 காவல்துறை வாகனங்கள் அணிவகுத்து போகிறது ஒரு இடத்துல வண்டியை நிறுத்துகிறார்கள் ஒரு வளைவிலே அது எத்தனாவது வளைவு என்று தெரியவில்லை கண்ணை கட்டி தான் கொண்டு போனார்கள் அப்போ எனக்கு தெரிஞ்சது நம்மளே இன்னைக்கு வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆனால் அதற்குள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரியவில்லை ஆனால் என்னுடன் என்னுடைய வழக்கறிஞர்கள் பின்தொடர்ந்தார்கள் பின்தொடர்ந்து மைசூர் வரை மகிழ்ந்திலே அவர்களும் பயணித்து வந்தார்கள் வண்டி ஏன் நிறுத்தப்படுகிறது எதற்காக நிறுத்துகிறீர்கள் என்று காவல்துறையிடம் மிகப்பெரிய கடும் வாக்குவாதம் நடத்தினார்கள் அதற்கு பிறகுதான் இந்த என்கவுண்டர் என்கிற அந்த செயற்பாட்டிற்கு அவர்களால் செல்ல முடியவில்லை மைசூர் சிறையிலே கொண்டே விட்டதற்கு பிறகு என்னுடைய வழக்கறிஞர்கள் அங்கே தங்கினார்கள் மூன்று நாட்கள் மீண்டும் ஒரு பதி பதினான்கு நாட்களுக்கு பிறகு மீண்டும் கோவைக்கு எடுக்கிற போது நான் கடிதம் மூலமாக வழக்கறிஞருக்கு தகவல் தெரிவித்து என்னை எடுக்கிறார்கள் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னேன் வந்தார்கள் காவல்துறையினரோடு மோதல் நடந்த சமயத்திலலாம் பல நேரங்களில் சண்டைகள் நடக்கும்போது எடுத்ததும் நீங்கள் வந்து தாக்குதலில் ஈடுபடுற மாதிரி தான் போக்கு கையில் எடுத்தீங்களா இல்லை யாரிடனும் பேசி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிகழ உங்களால் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவ அவர்களோடு பேசியிருக்கீங்களா காவல்துறையினர்கிட்ட அதாவது காவல்துறை எவ்வளவோ முயற்சி செய்து உண்மைகளை வெளியொண்டு வர வேண்டும் என்று என் மூலமாக பல முயற்சிகளை செய்தார்கள் என்னை காட்டி கொடுத்ததை போல நான் யாரையும் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் யாரையும் காட்டி கொடுத்ததாக வரலாறும் இல்லை என்னுடைய சகதோழர்கள் இன்றும் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நான் என்னிடமிருந்து ஒரு வார்த்தை கூட வாங்கும் ஏன் என்றால் என் இனமானத்துடைய தேசிய தலைவன் பிரபாகரன் வழி நின்று நான் வந்தவன் என் இனமானத்துடைய போர்ப்படை தளபதி பொட்டு அவர்களிடம் நான் பாடம் படித்தவன் ஆகையால் எந்த உண்மைகளையும் என்னிடமிருந்து காவல்துறையால் பெற முடியவில்லை என்று அவர்கள் மிகப்பெரிய கோபமும் அடைந்த வரலாறுகள் உண்டு அது மட்டுமல்ல நிறைய சம்பவங்களில் பெருமதிப்பிற்குரியவர் அவர்கள் எப்போதுமே ஒரு சம்பவத்தை போகிறார் என்றால் அந்த சம்பவம் அதற்கு பின்னணியில் இந்த காவல்துறையை சேர்ந்த உள்ளே வருகிறார் என்றால் அவர் பின்னணி என்ன அவன் என்ன செய்திருக்கிறான் மக்களை துயரப்படுத்தியிருக்கிறானா துன்பப்படுத்தியிருக்கிறானா அவன் ஏதாவது மக்களுக்கு இடையூறாக இருந்திருக்கிறானா என்று மிகப்பெரிய ஆய்வுகளை நடத்தி தான் அந்த தகவல்கள் எங்கிருந்து கிடைக்கும் உங்களுக்கு பொதுவாகவே மீடியேட்டர் என்கிற நம்மளுடைய இன்ஃபார்மர் நம்மளுடைய உளவாளிகள் தான் அதற்கு காரணம் அவர்கள் தெளிவாக சொல்லி விடுவார்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க கர்நாடகத்துறையில் மோகன் நிவாஸ் அவருக்கு பேர் வந்து என்னென்னா அறதாடின்னு சொல்லுவோம் காட்டுக்குள்ளே அவருக்கு வச்ச பேர் அறதாடி ஏன்னால் அவர் ஒரு இஸ்லாமியர்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த அறதாடியாக இருப்பார் அதனால் நாங்கள் அறதாடின்னு வந்தான் கூப்பிடுவோம் அந்த அறதாடிப்போ மாட்டுனா அங்குளாங்கலமாக கரிகரியாக எடுத்துப்பிடுவேன் அப்படிம்பாரு அவ்வளோ பெரிய கோபம் அவர் மீது இருந்தது அதே மாதிரி தமிழ்ச்செல்வன் ஒருத்தர் அவர் மீதும் கோபம் இருந்தது அது வந்து ஒரு இடத்துல அதாவது அவங்க ரெண்டு பேர் மீதும் ஒரு பெரிய தாக்குதல் நடந்தது தப்பித்தார்கள் அது எங்கேன்னா கெத்தேசால் என்கிற இடம் கெத்தேசாலே உச்சிக்குழி போலி அங்கே தான் இருக்குது அங்கே தான் ஒரு மிகப்பெரிய சம்பவங்கள் முன்னாடி நடந்தது அங்கே தான் பெரும் மதிப்பிற்குரிய அன்னியார் போன்றவர்கள்லாம் தப்பித்து பிறகு காவல்துறையிடம் சிக்கிய இடம் அது அந்த பகுதியில் ஒரு முறை சில வளைவுகளில் இந்த மோகனவாசா என்கிற அறதாடியும் அந்த தமிழ் வனம் சிக்கினார்கள் அதில் ஒரு நூலிலையில் தப்பித்ததாக சொன்னார்கள் என்னிடம் இல்லைன்னா என்ன அன்னைக்கே போட்டிருப்பேன் மாட்டில் சிக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி என்னிடம் பதிவு பண்ணாங்க அவர் கடைசி வரை அந்த வன்மம் அவர்கள் மீது இருந்தது காவல்துறையினரோடு நடந்த மோதல்கள் பற்றி தான் நான் கேட்கணும்னு நினைக்கும்போது ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி வரலாறு பேசப்படுறது விஜயகுமார் ஐபிஎஸ் அவர் தான் சுட்டு கொண்டார் அவருடைய டீம் தான்னு தமிழக அரசால் அவருக்கு வந்து பதக்கமெல்லாம் கொடுக்கப்பட்டது விஜயகுமார் ஐபிஎஸும் வீரப்பனும் வீரப்பன் கடவுளுக்கு சமமானவர் விஜயகுமார் பிராடு கூட்டங்களுடைய முதன்மையானவர் அவர் ஒரு பிராடு பித்தலாட்டக்காரர் போலி முகங்களை கொண்டு இந்த நாட்டிலே வேடம் தெரித்துத் திரிகிறவர் அவருக்கும் வீரப்பனாரையும் எந்த காலகட்டத்திலும் நீங்கள் ஒப்பிட்டு விடாதீர்கள் அது மனித கடவுள் இவருக்கு வார்த்தை வேறு சொல்ல விரும்புகிறோம் ஒப்பீடு இல்லை விஜயகுமார் விசஸ் வீரப்பன் மோதல்கள் என்னென்ன மோதல்கள் இவருக்கும் அவருக்குமான மோதல்கள் எதுவும் இல்லை இல்லை சுரக்காமடு சம்பவத்திற்கு அன்னைக்கு ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் என்று சொன்னேனே அந்த கோபாலகிருஷ்ணனை காப்பாற்றிய பெரும்பங்கு இந்த விஜயகுமார் உண்டு இவர்தான் காப்பாற்றியதாக சொன்னார்கள் சேலத்து மருத்துவமனைக்கு உடனடியாக வந்து அவரை எடுத்துக்கொண்டு போய் காப்பாற்றியதாக சொன்னார்கள் ஆக வீரப்பனாருக்கும் விஜயகுமாருக்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த சம்பந்தமும் இல்லை இவர் காவல்துறையிலே பணி செய்தார் அவருடைய வேலையை அவர் செய்ய வேண்டும் நினைத்திரு நினைத்தார் என்று எனக்கு தெரியாது செய்திருக்கலாம் ஆனால் சுட்டு வீழ்த்தி விட்டேன் என்று மார்திட்டி பேசுவது மனசுக்கு நீங்கள் விரோகம் செய்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம் உங்கள் வாழ்வியலில் நீங்களே துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களை ஏமாற்ற நினைத்தீர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நாளும் பெருமதிப்பிற்குரிய பெருமகனாரை விஜயகுமார் சுட்டு வீழ்த்தப்படவும் இல்லை அவரை பார்த்ததும் இல்லை செத்த பிணத்தை வேண்டாம் வேண்டுமானால் அவர் பார்த்துருக்கலாம் சொந்த ஊரான செங்கப்பாடியில் காவல்துறையினருடைய போக்கு அவங்களுடைய பணிகள் அதே போல் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததா நீங்கள் பார்க்குறீங்க அதாவது பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் எப்போதுமே அவர் பிறந்த ஊருக்கு காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அதிகமாக போனதே கிடையாது சரி ஆனால் அங்கே வந்து முழுக்க முழுக்க அந்த ஆறு பேர் படுகொலை நடந்தது பங்காளிகள் ஆறு பேர் படுகொலை அவருடைய பங்காளிகள் கோபிநத்தம் செங்காப்பாடியிலே இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் வீரப்பனுக்கு பெருமதிப்பிற்குரிய வீரப்பனாருக்கு விரோதமாகவே கடைசி காலவட்ட வட்ட கட்டமுறை இருந்தார்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை என்ன சொல்கிறதோ என்ன செய்ய நினைக்கிறதோ அதை இவர்கள் மூலமாகத்தான் காவல்துறை நிறைவேற்றி கொண்டிருந்தது ஆக அதனாலேயே பெருமதிப்பிற்குரிய பெரியவர் அவர்கள் செங்கப்பாடி பக்கம் வருவது மிகப்பெரிய அரிதான ஒரு விடயமாக மாறிப்போனது இன்று செங்கப்பாடியிலே அந்த ஒரு கூட்டம் இருக்கிறதென்றால் அவர்களை காவல்துறை தன் கைவசப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு நூறு ஐம்பது என்று கொடுத்து கொண்டு வீரப்பனை எப்படியாவது பிடித்து விடலாம் என்று கனவு கண்டார்கள் அந்த கனவு ஒரு காலும் நடக்கவில்லை வீரப்பன் உக்கிரமானது அவரை உக்கிரப்படுத்தியது அவரை வேகப்படுத்தியது காவல்துறையினு கூட நீங்கள் சில இடத்துல சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய அத்துமீறலினால்தான் இந்த மாதிரி சம்பவத்தை எல்லாம் அவர் நிகழ்த்தியதாக இதில் வந்து ஏதேனும் ஒரு புள்ளியில் ஒரு ஒரு தரப்பு காவல்துறையினர் மீது கூட ஒரு சாஃப்ட் ஒரு அணுகுமுறை அவருக்கு வீரப்பனுக்கு வரவே இல்லை அப்படியெல்லாம் சொல்லி எல்லா காவல்துறை மீதும் அவர் வண்ணம் கொண்டதில்லை சரி அப்பாவி மக்களை கேவலப்படுத்தியவர்களை தனக்கு துரோகம் இழைத்தவர்களை தன்னை பணிதீர்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களைத்தான் அவர் கடும் கோபம் கொண்டார்கள் எடுத்துக்காட்டு நான் கடந்த பேட்டியிலே சொன்னேன் ராமபுரா காவல் நிலையத்தில் இருந்த காவல் அதிகாரிகள் அட்டூழியம் செய்ததான் ஆறு பேரை கொண்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்த வெள்ளி திருப்பூர் நிலையத்தில் அதே ஆர்வியர் இருந்தார்கள் தமிழனாக இருக்கிறதுனால உயிரோடு விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்க ஆக மனிதநேயம் எங்கும் இருந்தது மனிதாபிமானமாற்ற சூழல் ஏற்படுகிற போது அங்கே பெருமகனார் அவர்கள் மனிதாபிமானமாற்ற முறையிலே நடந்து கொண்டார்கள் வினை எதிர்வினை இரண்டும் ஒன்று தானே வீரப்பனை பற்றி இன்னைக்கு ஊடகங்கள்லாம் ரொம்ப அதிகமாக போச்சு சோஷியல் மீடியா வலைதளங்களில் எல்லாருமே எழுதுகிறாங்க பெரும்பாலும் நான் கூட முதல் முறை உங்கள் பேட்டி எடுக்கும்போது சந்தன கடத்தல் வீரப்பன் எனக்கு அப்படி தான் தெரியும் அவரை நான் அப்படி தான் படிக்கும்போது வளர்ந்துருக்கேன் கேட்டிருக்கேன் அப்படி தான் பதிவிட்டேன் அது திருத்தம்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் பெருமகனார் வீரப்பன் பெருமதிப்பிற்குரிய வீரப்பன் அப்படியே சொல்கிறீங்க அந்த சொல்லாடல் உங்களுக்கு அப்படியே பயன்படுத்தணுன்ற எண்ணம் அந்தளவுக்கு ஈர்ப்பு என்ன காரணம் அதான் நான் சொன்னேன் மனித கடவுளை நான் எப்படி சொல்லுவது எந்த ஒரு நான் கேட்குறேன் எந்த ஒரு அப்பாவி மக்களுக்காவது துரோகம் அளித்த வரலாறுகள் உண்டா ஏதாவது ஒரு பெண்ணை தொட்டதாக வரலாறு உண்டா யாருக்காவது இடைஞ்சல் கொடுத்ததாக வரலாறு உண்டா காவல்துறையை அவர் எதிர்கொண்டார் என்றால் அப்பாவி மக்களை அசிங்கப்படுத்துகிற போது அவருடைய வாழ்வியலை கெடுக்கிற போது பெருமகனார் அவர்கள் வீரியம் கொண்டு எழுந்தார்கள் அவரை கொண்டாடாமல் வேறு யாரை கொண்டாடுவது அவருக்குரிய மரியாதையை வேறு யார் கொடுப்பது எங்களை தவிர நாங்கள் கொடுத்து தான் இருப்போம் அவர் பெருமகனார் தான் இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட மாபெரும் பெருமகனார் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன் தமிழக அரசியலை போடுகிற ஒரு சூழலை உருவாக்கிய அற்புத மனிதர் அவர் பெருமகனார் தான் இந்த தமிழ் தேசிய தளத்தில் அவர் மறைந்து நீண்ட நாள் ஆகிவிட்டது இன்றைக்கு அரசியல் கட்சிகள் கூட அவர் பெயரை நிறைய உச்சரிக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது கேவலமாக இருக்கிறது பெருமகனாரை போற்றுவதற்கும் பெருமகனாரை வாழ்த்துவதற்கும் இவர்கள் யார் போர் வீரன் மாவீரன் அப்படின்னு எல்லாம் பதிவிடுறாங்களே அவர் போர் வீரன் அல்ல போர் மறவர் தமிழர்களை காப்பாற்றினாரை ஒளிய சாதிகளை காப்பாற்றவில்லை தமிழர்களுக்காக போராடினாரை ஒழிய எந்த ஒரு ஜாதிக்காகவும் அவர் போராடியதில்லை இன்றைக்கு சில சாதிய கட்சிகள் வேண்டுமானால் அவரை தூக்கி கொண்ட நான் கேட்குறேன் பெருமகனார் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்று சொன்னார்களே அன்றைக்கு இவர்கள் எங்கே போனார்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் அவருடைய கல்லறைக்கு போக முடிந்தது அவர்களால் அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் அவர்கள் தைரியமாக போய் நின்று இது எங்களுடைய உறவு எங்களுடைய பிணம் உங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னா போங்க எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்க முடியும்னு தைரியமாக பேசுனேன் குளத்தூர் மணியண்ணன் அவர்களுக்கு இருக்கிற அக்கறை இவர்களுக்கு எங்கே போனது யார் கொண்டாடி கொண்டிருக்கிறது இவர்கள் இவர்களை யார் கொண்டாட சொல்லுவது எந்த அருகதையும் இல்லாதவர்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வீரப்பனாரை பற்றி பேசுவதற்கே தகுதி இல்லாதவர்கள் அவருடைய இறந்த நாளை கொண்டாடுவது அபத்தமானது வரலாறு வேறு மாதிரி பதியப்பட்டிருக்கிறது வீரப்பன் என்ற ஒரு வார்த்தை எப்படி பதியப்பட முகில் நினைக்கிறார் மனிதரில் புனிதர் மாவீரர் என்று பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் களத்திற்கு வர காத்திருக்கிறோம் நிறைய விஷயங்கள் காவல்துறையினரோடு நடந்த மோதல்கள் அதே போல் காவல்துறையினர் உங்களுக்கு கொடுத்த சித்திரவதைகள் வீரப்பன் அதை எப்படியெல்லாம் எதிர்கொண்டார் அப்படின்னு நிறைய மக்கள் என்ன பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி 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 நேர்களை மீண்டும் ஒரு மெய்ப்பொருள் காண்பது அறிவு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்